உங்க வீட்ல இருந்து நாளைக்கு வராங்கல்ல, உங்க அண்ணி ஃபோன் பண்ணாங்களா? ஆமா சார். இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க தீபா. இங்க வீட்டுல தீக்க வேண்டிய சிக்கல்லாம் கொஞ்சம் இருக்கு, நான் அதையும் சரி பண்ணிடுறேன். என்னங்க புரியலையா? ஆமா சார். உங்களை கடத்திட்டு போனப்ப நீங்க தப்பிக்கிறதுக்காக ஹெல்ப் கேட்டு வீட்டுக்கு ஃபோன் பண்ணீங்களா? ஆமா சார், ஃபோன் பண்ணேன். யார் ஃபோன்ல பேசினாங்க? லேண்ட்லைனுக்கு ஃபோன் பண்ணீங்களா? ஆமா சார். யார்கிட்ட பேசுனீங்க? அவங்க என்ன சொன்னாங்க? ஃபோன் எடுத்தவங்க உங்ககிட்ட எதுவும் பேசலையா? ஆமா சார், நான் அங்க இருக்கிற நிலைமையை பத்தி சொன்னேன், ஆனா ஃபோன் எடுத்தவங்க எதுவுமே பேசல சார். எல்லாத்தையுமே கேட்டுட்டு அப்படியே ஃபோனை வச்சிட்டாங்க சார். இப்ப எதுக்கு இதை கிளறி தேவையில்லாம பெருசு பண்ணிக்கிட்டு விட்டுருங்க சார். சாரி தீபா. ஐயோ சார், எதுக்கு சார் நீங்க சாரி கேக்குறீங்க? இந்த வீட்டுல இருக்கவங்க மேல நம்பிக்கை வச்சு ஃபோன் பண்ணிருக்கீங்க, ஆனா இங்க இருக்கிறவங்க யாருமே அந்த நம்பிக்கையை காப்பாத்தல, அதுக்கு தான் நான் சாரி கேட்டேன் சார். இப்ப எதுக்கு இதெல்லாம்? சரிங்க, இதை நான் பாத்துக்கிறேன், நீங்க பெருசு எடுங்க. முருகா, நான் ஏதாச்சும் தப்பா சொல்லிட்டேனா? நீங்களும் தீபாவும் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க உங்க வீட்லயே இருக்காங்க. நான் அங்க இருக்கிற நிலைமைய பத்தி சொன்னேன், ஆனா போன் எடுத்தவங்க எதுவுமே பேசல சார். எல்லாத்தையுமே கேட்டுட்டு அப்படியே போனை வச்சுட்டாங்க. அண்ணி, அண்ணி இந்த வரே. கார்த்தி கொஞ்சம் வெளியே வாங்க. இந்த வரே. என்ன கார்த்தி? அண்ணா இன்னும் வரலையா? வரல கார்த்தி. அது இருக்கட்டும். நட்சத்திரா இப்ப எப்படி இருக்கு? என்ன கார்த்தி, நான் உங்ககிட்ட தான் கேக்குறேன், நட்சத்திரா இப்ப எப்படி இருக்கு? கண் முடிச்சுட்டாளா? உயிருக்கணும், ஆபத்து இல்லல? என்ன கார்த்தி, பதிலே காணும். உங்ககிட்ட நல்ல விஷயமா சொல்லணும் தான் எனக்கும் ஆசை, ஆனா என்ன பண்றது, என்கிட்ட பேட் நியூஸ் தான் இருக்கு. பேட் நியூஸா? என்ன கார்த்தி சொல்றீங்க? ஆமா நீ, உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் நட்சத்திரோட கண்டிஷன் கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்கு. பட் அதுக்காக நீங்க எதுவும் டென்ஷன் ஆடாதீங்க. என்ன டென்ஷனா? நான் எதுக்கு டென்ஷன் ஆக போறேன்? கார்த்தி, நட்சத்திரா முதல்ல உங்களோட ஃபியான்சே, உங்களுக்கு பொண்டாட்டியா வந்திருக்க வேண்டியவ. அந்த விதத்துல இங்க வரப்போக இருந்ததால நாங்க பேசி பழகிட்டு இருந்தோம், அவ்வளவுதான் அவளுக்கும் எனக்கும். எதுக்கார்த்தி சிரிக்கிறீங்க? இல்ல, அது நீங்க ரொம்ப நல்லா பதில் சொல்றீங்கல்ல, அதான் சிரிப்பு வந்துருச்சு. அந்த நட்சத்திரம் ரொம்ப புத்திசாலிதான், கூட சேர்ந்து நீங்களும் வர வர நல்லாவே புத்திசாலித்தனமா பதில் சொல்றீங்க. சிரிக்காம எப்படி இருக்க முடியும்? என்ன கார்த்தி ஒரு மாதிரியா பேசுறீங்க? இல்லையே, நான் கரெக்டா தான் பேசுறேன். அப்புறம் ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும். என்ன விஷயம் கார்த்தி? தீபா அந்த துரை கடத்திட்டு போனாங்க, அப்ப தீபா நம்ம வீட்டுக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க. நீங்க தான் போன் எடுத்து பேசிருக்கீங்க, அதையே எங்க யார்கிட்டயுமே சொல்லாம மறைச்சிட்டீங்க. என்ன கார்த்தி சொல்றீங்க,
எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் போன் எடுக்கல. நீங்க அப்படியெல்லாம் சொல்ல முடியாது என்னை. நானும் அண்ணனும் வெளியே தான் இருந்தோம். மீனாட்சி அண்ணியும் எங்க கூட தான் இருந்தாங்க. வீட்டில் நீங்களும் அப்பாவும் மட்டும்தான் இருந்தீங்க. அப்பா மாத்திரை போட்டதுனால கண்டிப்பா தூங்கியிருப்பாரு. வேற யார் போன் எடுத்திருப்பாங்க? இல்ல கார்த்தி, நீங்க என்னென்னமா சொல்றீங்க, எனக்கு எதுவும் தெரியாது. நான் போன் எடுக்கல. அண்ணி, எனக்கு நல்லா தெரியும் நீங்க தான் போன் எடுத்திருக்கீங்க. உண்மையை மறைச்சிருக்கீங்க. இப்பவும் போய் தான் சொல்றீங்க. போய் ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாத நீ. அன்னைக்கு தீபா வீட்டுக்கு போனப்போ தீபா பேக்ல பணத்தை வச்சு தீபாவை தப்பா சொன்னீங்க. அன்னைக்கே நான் உங்ககிட்ட கிளியரா சொல்லிட்டேன். மறுபடியும் சொல்றேன், இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்க நீ. அதை கெடுக்கிறதுக்கு யார் பார்த்தாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். இனிமேலாவது கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இது எல்லாத்தையும் அந்த தீபா தான் சொல்லியிருப்பா. அவ்வளவு நான் நடிக்க செட் பண்ண ஆளுங்கள்லயே முக்கியமானவ இந்த நட்சத்திரம். ஆனா அவ இங்க வந்து கார்த்திய உங்க குடும்பத்தை உங்க குடும்பத்தோட சொத்து பத்து எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்துக்கும் அவளே ராணி ஆகணும்னு ஆசைப்பட்டுட்டா. நான் நடிக்கதான் வந்தேன், கார்த்திய கட்டிக்க போறவ மாதிரி நடிக்கதான் வந்தேன். ஆனா ஒன்ன மாதிரி ஒருத்தனை இப்படி ஒரு பர்சனாலிட்டிய இப்படி ஒரு வீட்டு வசதியான வாழ்க்கைய பார்த்ததும் யாருக்குதான் ஆசை வராது? நைட் நல்லா தூங்குனீங்களா? இல்லப்பா, தூக்கம் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஏமா, என்னாச்சு? நட்சத்திரா செஞ்சதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருந்தேன். இப்படி கூட ஒரு பொண்ணு இருப்பாளா? மனசு ரொம்ப நொந்து போச்சுப்பா. எவ்வளவு நம்பின அவள, அவளும் எப்படிலாம் என்கிட்ட நடிச்சா. மா, நீங்க எதுக்குமா அதையே நினைச்சிட்டு இருக்கீங்க? அதை நினைச்சீங்கன்னா டென்ஷன் தான். அதை அப்படியே விட்டு மறந்துருங்கம்மா. நீ சொல்றதும் சரிதான் கார்த்தி, ஆனா என்னால அப்படி இருக்க முடியலையே. ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு மாதிரி பேசி எத்தனை பேர் அவ ஏமாத்திருக்கா. ஒருத்தனை லவ் பண்ணுவாளாம், அவனையே கொல்ல பாப்பாளாம். என்ன பொண்ணு அவ! நல்ல வேளை கார்த்தி, நீ அவளோட சுயரூபத்தை கண்டுபிடிச்சு எங்க எல்லாருக்குமே உண்மையை தெரியப்படுத்திட்ட. அதை மட்டும் நீ செய்யாம இருந்திருந்தா அவ நம்ம குடும்பத்திலேயே புகுந்திருப்பா. ஐயோ, அப்படிப்பட்ட ஒருத்தி நம்ம குடும்பத்துல வந்திருந்தா என்ன ஆகிருக்கும்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. கடவுள் தான் கார்த்தி நம்மளெல்லாம் காப்பாத்தினாரு. அவளோட குறுக்கு புத்தியால இப்ப அவ வீணா போயிட்டா. சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க கெடுவான் கேடு நினைப்பான்னு? நட்சத்திர பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுல இன்னொரு நல்ல விஷயமா நடந்திருக்குமா. என்னப்பா அது? தீபா நல்ல பொண்ணு, அவங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுல. அது நல்ல விஷயம் தானம்மா? மா, ஏன் பேசாம இருக்கீங்க? இனிமே தீபா இந்த வீட்டு மருமகளை ஏத்துப்பீங்களா? அதுக்கு என்னப்பா அவசரம்? அந்த நட்சத்திரா பண்ண காரியத்திலேயே நான் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அதுல இருந்து இன்னும் வெளியே வரல. அந்த அளவுக்கு நட்சத்திரா துரோகம் பண்ணிட்டா. மா, அது வேற, இது வேற விஷயம் இல்லம்மா.
தீபாவோட ஃபேமிலி வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதான். அப்படியா? ஓ சரி, அவங்க வரட்டும், பேசிக்கலாம். சரிங்கம்மா. தீபா இந்த வீட்டு மருமகளை ஏத்துப்பீங்களா? இவ்வளவு நாள் நீ எங்க வீட்டுல தான் இருந்தியா? வயசு பையனோட ஒரே ரூம்ல எப்படி இருக்கிறதுன்னு உனக்கு ஏதாவது அறிவு வேண்டாம். நான் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு மருமகளா வர ஆசைப்பட மாட்டேன். இது சத்தியம். நான் நட்சத்திரோட கழுத்துல தாலி கட்டலம்மா. நான் தீபா கழுத்துல தான் தாலி கட்டினேன். எனக்கு ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க. எங்க மேல இருக்கிற பழியெல்லாம் நான் தொடச்சு காட்டுறேன். நீ எவ்வளவு பிளான் பண்ணி டிராமா போட்டாலும் இந்த வீட்டுக்கு மருமகளா ஆக முடியாது. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. ஏன்னா உன்னோட புத்திக்கு இந்த வீட்டுல வேலைக்காரியா இருக்க கூட உனக்கு தகுதி இல்லை. இந்தாப்பா வாங்க. வணக்கங்க. அப்பா அண்ணி தீபா அண்ணி வாமா வாங்கப்பா. அக்கா இனியா அப்பா. தீபா எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டதும் எங்களால அங்க இருக்க முடியல. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதான் உடனே உன்னை பாக்கணும்னு கிளம்பி வந்துட்டோம். எனக்கும் உங்களெல்லாம் பார்க்கணும் போல இருந்துச்சு அண்ணி. தீபா நல்லா இருக்கியம்மா? நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா. இனிமே இவ ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பா. வணக்கம். வாங்க. வணக்கம்மா. வணக்கம். 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 வாங்க. நல்லா இருக்கீங்களா? இப்பதான் வந்தீங்களா? ஆமாம்மா இப்பதான் வந்தோம். நடந்த விஷயம் எல்லாத்தையும் கேள்விப்பட்டோம். சில சங்கடங்கள் நடந்திருக்கு, கொஞ்சம் வருத்தம்தான். ஆனா சந்தேகங்கள்லாம் விலகி இருக்கு. அதை நினைச்சு எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த நட்சத்திர பொண்ணு சரியில்லைன்னு நான் நினைச்சேன். ஆனா இந்த அளவுக்கு கிரிமினல் வேலையெல்லாம் ஒரு பொம்பளை பிள்ளை செய்யும்னு நினைக்கும் போது உள்ளபடியே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். உங்களை எல்லாம் பார்த்தும் கூட அந்த பொண்ணு இப்படி புத்தி மாறி நடந்திருக்குன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. ஏங்க, அதான் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுல, இன்னும் எதுக்காக அதிக ரீவைண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? அத்தை அது எல்லாத்தையும் மறக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்க எதுக்கு அதை எல்லாம் கலரிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம ஆக வேண்டிய விஷயத்தை பத்தி பேசலாம். சரிங்கம்மா. அம்மா, எங்க பொண்ணு மேல எந்த தப்பும் இல்லைன்னு இப்ப தெரிஞ்சிருச்சு. இனிமே அவளை நீங்க மருமகளை ஏத்துக்கிறதுல பிரச்சனை எதுவும் இருக்காதுல்ல? ஆமாங்கம்மா, கல்யாணத்தில் நடந்த பிரச்சனைக்கெல்லாம்
நட்சத்திரா தான் காரணம். என் பொண்ணு மேல எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இனிமே என் பொண்ணுக்கு இந்த வீட்டில் கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தை நீங்க கொடுக்கறதுல எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமாம்மா, நடந்தது நடந்து போச்சு. இப்பதான் எல்லா குழப்பமும் தீர்ந்துருச்சே. அதனால பண்ண வேண்டிய நல்ல காரியங்களை செஞ்சிடறது நல்லது. நல்ல காரியம்னா என்ன நல்ல காரியம்? பொண்ணுக்கு தாலி பிரிச்சு கட்ட வேண்டியது அப்படியே நிக்குது. அதை செஞ்சிட்டா நல்லது. ஆமாமா, தாலி பிரிச்சு கட்டுற விஷயத்தை வச்சிடணும். அதை இனிமே தள்ளி போட வேணாம்னு தோணுச்சு. அதனால நான் எங்க பூசாரி கிட்ட கேட்டேன். அவர் என்ன சொன்னாருன்னா, வர வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு, அன்னைக்கே வச்சுக்கங்கன்னு சொன்னாரு. அதான் உங்களை பார்த்து பேசலாம்னு வந்தோம். இப்பவே இந்த தீபா பண்ற அலப்பறை தாங்க முடியல. என்ன தாலி பிரிச்சு கோத்துட்டா அவ்வளவுதான், ஆட்டம் போடுவா இவ. என்ன பண்றது இவள? என்ன ஆச்சியா, அமைதியா இருக்க? அவர் சொன்ன மாதிரி வர வெள்ளிக்கிழமையே தாலி கோக்குறத வச்சுக்கலாமா? அது எப்படிங்க முடியும்? என்ன ஆச்சியா சொல்ற? அவங்க ஏதோ பூசாரி கிட்ட கேட்டேன்னு சொல்றாங்க. அதை மட்டும் வச்சு உடனே எல்லாத்தையும் செஞ்சிட முடியுமா? அதெல்லாம் சரியா வராதுங்க. என்னம்மா இப்படி சொல்றீங்க? நான் பூசாரி கிட்ட விவரமா கேட்டுக்கிட்டு தான் வந்தேன். இங்க பாருங்க, கல்யாண விஷயத்திலயும் இப்படிதான் அவசர கோலமா என்னென்னமோ நடந்து எல்லாருமே அவஸ்தப்பட்டோம். நான் அசிங்கப்பட்டேன். இனிமே அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது. நாச்சியா, என்ன செய்யணும்னு நீ நினைக்கிற? அவங்க பூசாரி கிட்ட கேட்டதை வச்சு சொல்றாங்க. ஆனா அதை மட்டும் வச்சு நாம எந்த முடிவும் எடுத்துட முடியாது. நமக்கு நம்ம ஜோசியர் இருக்காரு, அவர்கிட்ட கலந்து பேசி அவர் என்ன சொல்றாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு மேற்கொண்டு என்ன செய்யணும்னு முடிவெடுக்கலாம். அப்படியா? ஆமாங்க, இதுதான் என் முடிவு. இதுல பேசுறதுக்கோ மாத்துறதுக்கோ எதுவுமே இல்லை. புரியுதுங்களா? நாச்சியா சொல்றதும் சரிதான். நான் நாளைக்கே ஜோசியரை வர சொல்றேன், அவர்கிட்ட கலந்து பேசிட்டு ஒரு முடிவெடுக்கலாம். சரிங்க சமந்தி, நீங்க சொன்னது மாதிரியே பண்ணிக்கலாம். சார், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க சார், ஜோசியர் வந்ததும் பேசிக்கலாம். சரிங்க மாப்பிள. தீபா, உள்ள கூட்டிட்டு போங்க. வாங்கப்பா, வாங்க அண்ணி. தீபா, இத்தனை நாள் இந்த வீட்டுக்குள்ள வரப்போ மனசுக்குள்ள என்னமோ தப்பு பண்ணிட்ட மாதிரி ஒரு சங்கடத்தோட தான் வந்து பேசிட்டு இருந்தோம். இன்னைக்குதான் மைண்ட் ரிலாக்ஸா டென்ஷனே இல்லாம இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கோம். கரெக்ட் தான் அண்ணி, எல்லாரும் இந்த சந்தேகத்தோட குற்றவாளியா பாக்குறாங்க அப்படிங்கிற வேதனையோட தான் நான் நடமாடிட்டு இருந்தேன். இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. தீபா, என்னம்மா? மாப்பிள்ள உன்கிட்ட அன்பா பெரியமா சந்தோஷமா நடந்துக்கிறாரம்மா? எப்பவும் போலதாமா இருக்காரு. ஏன், ஏமா அப்படி கேக்குற? அத்தை, நீங்க ஏன் தீபாவை குழப்புற மாதிரி கேள்வி கேக்குறீங்க? அதுக்கு தானே நம்ம எல்லாரும் வந்திருக்கோம். தீபா, நீ ரிலாக்ஸ்டா இரு.
நாங்க வந்துட்டோம்ல, எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். அத்த எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா அதுக்கப்புறம் தீபா கையால சமைக்க சொல்லி நல்ல திருப்தியா சாப்பிட்டு கிளம்பலாம். என்னத்த, நான் சொல்றது சரிதானே? நமக்கு நம்ம ஜோசியர் இருக்காரு, அவர்கிட்ட கலந்து பேசி அவர் என்ன சொல்றாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு மேற்கொண்டு என்ன செய்யணும்னு முடிவெடுக்கலாம்.